உங்கள் பிள்ளையில் நான் இன்று இரண்டாவது முறையாக உங்களை வந்து சந்திக்கிறேன். ஏற்கனவே ஒரு முறை இந்த பள்ளியில் வந்து நான் பேசியுள்ளேன், உங்களிடம் உரையாடியுள்ளேன். அது போதை விழிப்புணர்வு சம்பந்தமாக பேசணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து டிராஃபிக் அந்த போக்குவரத்து விதிமுறைகளை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக இன்றைக்கி உங்கள் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் எங்களை அழைச்சிருந்த பேரில் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் டிராஃபிக் எஸ்ஐஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, எங்கள் டிராஃபிக் காவலர் வந்திருக்காங்க. உங்களுக்கு டிராஃபிக் போக்குவரத்து விதிமுறைகள் எப்படி எப்படிலாம் நம்ம சாலையை கடக்கணும், அந்த விதிமுறைகள் எப்படி எப்படிலாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஊரில் போய்ட்டு உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் இதெல்லாம் தெரிவிக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு நீங்கள் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். இந்த பள்ளி வந்து உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு புரமிப்பு. என்ன பள்ளி பிள்ளைங்க மாணவர்கள் நீங்கள் அருமையாக தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் பெரிய புராணம் எல்லாம் அருமையாக பாடுறீங்க. யார் ஒருவர் இறைவன் இறை பக்தியோடு இருக்காங்களோ அவங்க வந்து உண்மையிலே வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. ஒரு குடும்பத் தலைவி, ஒரு அம்மா, உங்கள் அம்மா குடும்ப தலைவியானவள் வீட்டில் வந்து விளக்கேற்றி அந்த அபிராமி அந்தாதி பாடினாலே போதும், தெய்வம் வந்து குடியேறிடும். வீட்டில் வந்து தெய்வம் அந்த விளக்கில் வந்து உட்கார்ந்து நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் சிறப்பாக சந்தோஷமாக வாழ்விப்பாள் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அந்த திருப்புகள்லேருந்து தேவாரத்துலேருந்து அபிராமி அந்தாதியிலேருந்து எல்லாமே நீங்கள் இப்போ அங்கே அந்த பள்ளியில் கற்றுக்கிட்டீங்க. அந்தளவுக்கு உங்களுடைய தகுதியை நீங்கள் பக்குவமாயிட்டீங்க. எந்தளவுக்கு ஆன்மீகம் உங்கள்கிட்ட இருக்குதோ அந்த இறை பக்தி பாடல்களை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிட்டீங்களோ அப்பவுமே உங்களுடைய மனதில் அமைதியும் சாந்தமும் அன்பும் குடியிருக்குன்னு அர்த்தம். உங்களை ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போதும் உங்கள்கிட்ட பணிவு, அந்த வணக்கம் சொல்லும்போது இவ்வளோ பணிவாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலே அந்த சிறு வயதில் இந்த பணிவையும் அன்பையும் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பள்ளிக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், அந்த அளவுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் தகாது அப்படிங்கிற அளவுக்கு ஆசிரியர் பெருமக்களை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். நல்ல ஒரு வருங்கால சமுதாயத்தை இங்கே உருவாக்குகிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது.